ஹாய் கைஸ், வெல்கம் டு டார்க்மேன்ஸ் டிவி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டெலிகேட் திங்ஸ் அப்படிங்கிற எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுவும் எதுல இருந்துன்னா, ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பார்க்க போறாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்பவே வந்து பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. தியோ காலிஸை பயங்கரமா வேற லெவல்ல சாச்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா தியோ காலிஸை செத்ததுக்கு அப்புறமே வந்து பேட்டியாட்டஸ் வந்து என்ன முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினை சேர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு எடுத்துருவோம். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே அது பேஸ் பண்ணி தான் போவோங்க. சரி, நம்ம உள்ள போயிடலாம் கதைக்குள்ள. பேட்டியாட்டிஸ் வந்து எல்லா கிளாடியேட்டர்ஸ் கிட்டையும் ரொம்பவே சந்தோஷத்துல ஆனந்தத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே வந்து பெருமையா கர்வமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஸ்பார்டகஸ நம்ம பேட்டியாட்டிஸ் நியூ சாம்பியன் ஆஃப் கேப்வா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணுவான். ஸ்பார்டகஸுக்கு பெருமை இருந்தாலும் கிரிக்ஸஸுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கும். அப்படி யோசிக்கிறப்பவா நம்ம கிரிக்ஸஸை காமிப்பாங்க. ஸோ கிரிக்ஸஸுக்கு என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கும். அவன் இன்னமும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருப்பான். ஸோ கிரிக்ஸஸ் ஸ்ட்ரகிளிங் டு லிவ். ஓகேங்க, இப்போ ஹீரோ திரும்பவும் வந்து பேட்டியாட்டிஸ் கிட்ட பேசுவோம். அதுவும் என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட சுறாவை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஸோ பேட்டியாட்டிஸும் அதை அக்ரி பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் பேட்டியாட்டிஸ் இன்னொரு நியூஸ் வேற சொல்லுவோம், நாங்கள் வந்து சுறாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சுறா இஸ் கோயிங் டு கம் வித் இன் 2 days. ரெண்டே நாளில் சுறா வந்துருவா, நீ ஹாப்பியாக இருக்கலாம் அவ கூட அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்பார்டகஸுக்கு செம்ம சந்தோஷமாயிரும். என்ன பண்ணுறதுனே தெரியாது, தலைகால் புரியாத சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லுக்ரீஷியா வந்து எல்லா விஷயங்களும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவிடியஸை கொலை பண்ணது நீங்கள் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மைகளையும் பேட்டியாட்டிஸ் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்டு பேட்டியாட்டிஸும் எல்லா உண்மைகளையும் பொறுமையாக புரிய வைப்போம். ஆமாம், நான் தான் வந்து ஒவிடியஸை கொலை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவனோட பையனையும் கொலை பண்ண சொல்லி பார்க்கா கிட்ட ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ லுக்ரீஷியாவுக்கும் அந்த கோபம் குறைஞ்சிரும். அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு தனி ரூம் கொடுத்துருவாங்க. என்னடா இவங்க ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு தனி ரூம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த தனி ரூமில் டாக்டரே கூட்டிகிட்டு போய் விடுவார். விட்டதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கேட்பார், நானும் என் ஒய்ஃபும் இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை உன்னோட ஒய்ஃப் வந்து ஸ்லேவாக உள்ளதாக இருப்பா, நீ வந்து இங்கே தான் இருக்கணும். உன்னோட ஒய்ஃபுக்கான ஒரு இடமா மட்டும்தான் இதுவே தவிர, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இடம் கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னா அது உங்களோட ஃப்ரீடம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ ஃப்ரீடம் வேணும்னா சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டரே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். அப்போ தான் என்ன நடக்கும்னா, பார்க்கா அஷூர் கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஷூருக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் அஷூரை டாமினேட் பண்ணி பேசுவோம். ஸோ இந்த விஷயம் அஷூருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. தென் பார்க்கா வந்து பியட்ரஸ் கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப சைலண்டாக சொல்லணும் அப்படின்னு நினைப்பான். பட் அஷூர் அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டான், ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பான். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போக போகிறோம், நமக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயுமே வந்து அஷூருக்கு செம்ம காண்டாயிரும். ஏன்னா அவன் மட்டும் ஃப்ரீடம் வாங்கிட்டு போயிடுவானுன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை வேற. இந்த அஷூர் கேரக்டரே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் கேரக்டராக தான் இருக்கும். சரி, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாங்க. அப்போ தான் லுக்ரீஷியாவுக்கு வந்து பாத் பண்ணிக்கிட்டு இருப்பா. பிகாஸ் அந்த மன்னர்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த மலை வந்ததுக்கப்புறமா ரொம்பவே வந்து பாத் பண்ணி அந்த பாத் டப்பில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் தான். அது முடிஞ்ச உடனேயுமே வந்து நம்ம ஹீரோ அண்ட் வரோ வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்து வரோ கிட்ட ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இங்கிருந்து தப்பிக்க போகிறேன், இங்கே இருக்க யார் வந்தாலும் எதிர்த்துட்டு சண்டை போட்டு அடித்து கொலை பண்ணிட்டு இந்த கேட்டை தாண்டி என்னோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அங்கே அவள் வந்த ஹார்ஸே எடுத்துகிட்டு நான் தப்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அப்போ தான் நம்ம வரோ வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம், இல்லை டாக்டரே வந்தால் உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் ஹீரோ அதுக்கும் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்ததாக டவுனுக்கு போவாங்க. யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்பார்டகஸ்க்காக பேட்டியாட்டிஸ் ஒரு ஆர்மர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த ஆர்மர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஆர்மர் போட்டுக்கிட்ட உடனேயுமே வந்து நம்ம ஹீரோ என்ன கேட்பானா, இது வந்து நான் என் ஒய்ஃப் வரானிக்கு போட்டுக்கிறேன், பிகாஸ் அவள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் அவளுக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். பட் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, அவன் வந்து அன்னைக்கு சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறான், அதுக்காக சண்டை போடுறதுக்காக அந்த ஆர்மரை போட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு மெஜிஸ்ட்ரேட் வருவான். மெஜிஸ்ட்ரேட் வந்து அவனோட இன்னொரு குட்டி பையனும் வருவான். அந்த குட்டி பையன்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கும். அந்த ஆயுதத்தை பார்த்த உடனேயுமே வந்து நம்ம ஸ்பார்டகஸுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது சின்ன கத்தி, எங்கே வேணாலும் ஒழிச்சு வச்சுக்கலாம், ஸோ சண்டை போடுறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படியாச்சும் கைப்படணும்னு யோசிச்சுக்கிட்டே, நீ வேணா என் கிட்ட வா, நான் உனக்கு சண்டை சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த சின்ன பையனுக்கு சண்டை கற்றுக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். ஸோ ஈவினிங் சண்டை போடுறதுக்கு வரதுக்கு ஒத்துக்குவாங்க. அடுத்ததாக என்ன நடக்கும்னா, கிரிக்ஸஸுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்த லுக்ரீஷியா அண்ட் லுக்ரீஷியாவோட ஸ்லேவ் ரெண்டு பேருமே போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த தெரப்பிஸ்ட்டாக வார்ன் பண்ணிட்டு வருவாங்க, இந்த மாதிரி கிரிக்ஸஸ் இங்கிருந்து உயிரோட வரலன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி லுக்ரீஷியா பயன்படுத்திட்டு வருவா.
அதுக்கப்புறமா ஹீரோ வந்து தன்னோட காயின்ஸ்க்காக வந்து கேட்ட உடனேயுமே வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ஸ் கேட்பான், இல்லை நான் வந்து என்னோட வெற்றிக்காக நான் வந்து இன்றைக்கி ட்ரீட் வைக்க போகிறேன் எல்லாத்துக்கும் ஒயின் அண்ட் உமன்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கான என்ன ஒரு நைட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுவும் வந்து பேக்டேட்டிஸ் ஒத்துக்குவான். ஸோ அஷூர் அந்த காயினை வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லுவாங்க, அவன் வந்து யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆல் செட் பண்ணுவான்ல அந்த கேங், அவன்கிட்ட என்ன சொல்லிடுவான்னா எனக்கு வந்து ஒயின் அண்ட் உமன்ஸ் வேணும், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பேக்டேட்டிஸோட லூடஸ் இடத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை கொலை பண்ணவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது யாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்காவை. சரி நம்ம வந்து இன்னும் கதைக்குள்ளே போயிடலாம், ஏன்னா இதுக்கு அடுத்தது இன்னொரு சீக்ரெட் இருக்குது நம்ம பார்க்கா அண்ட் அஷூர்க்காக. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பேட்டியாட்டிஸ் கிட்ட வந்து மெஜிஸ்ட்ரேட் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு தன்னோட அந்த சின்ன பையனை, அண்ட் அவனுக்கு நம்ம ஸ்பார்டக்கஸ் சண்டை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். சண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்போ அவன்கிட்ட கையில் வந்து ஒரு பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட்டை கழட்டி வைக்க சொல்லிடுவான், ஏன்னா அந்த பெல்ட்டுக்குள்ளே தான் அந்த கத்தி இருக்குது. அந்த பெல்ட்டை கழட்டி வச்சா உடனேயுமே வந்து இவன் சண்டை போட அப்படியே சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவிடியோஸோட பையன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேக்கு ஒரு தகவல் வரும். அதை கேட்டவனே மெஜிஸ்ட்ரேட் அவன் இந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. பட் கிளம்பி போகிறப்போ நம்ம ஸ்பார்டக்கஸ் அந்த கத்தியை மட்டும் திருடி வச்சுக்குவான் தன்னுடைய, அண்ட் பேட்டியாட்டிஸ்க்கு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும், ஏன்னா பேட்டியாட்டிஸ் தான் கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி உண்மை தெரிய வந்துடும். அந்த பையன் மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான். ஸோ பேட்டியாட்டிஸ்க்கு யார் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ தான் வந்து அஷூர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பார்க்கா தான் வந்து குழந்தைய வந்து கடைசியில் கொலை பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போனான், ஆனால் வந்து அவன் கொலை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்போ வந்து இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒயின் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். எல்லோரும் பயங்கரமாக ஒயின் அண்ட் உமன்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி பியட்ரஸை வந்து கூப்பிடுவாங்க. பியட்ரஸ் கூப்பிட்ட உடனேயுமே வந்து பேட்டியாட்டிஸ் கிட்ட வந்து பியட்ரஸ் என்ன சொல்லிடுவான்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க்கா அந்த குழந்தைய கொலை பண்ணல, ஸோ வந்து அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஒரு இன்னசென்ஸில் சொல்லிடுவான், அவனை தெரியாமே வந்து நம்ம பேட்டியாட்டிஸ் அவங்ககிட்டருந்து வார்த்தையை வாங்கிடுவாங்க. ஸோ பேட்டியாட்டிஸ் பியட்ரஸை போக சொல்லிடுவான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ வந்து கிரிக்ஸஸ் கிட்ட வருவான். கிரிக்ஸஸ் கிட்ட வந்துட்டு அவனோட காயத்தை இன்னமும் ஆழமாக வந்து ஆக்கிடுவான். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க தெரப்பிஸ்ட்டை வந்து திசை திருப்பிட்டு அங்கேருந்து வந்து மயக்க மருந்தை எடுத்து அந்த ட்ரிங்க்ல போட்டுட்டு போகிறதுக்காக தான். ஸோ அந்த மயக்க மருந்து எடுத்து அந்த ட்ரிங்க்ல போட்டுட்டு போய் தான் அந்த ட்ரிங்கை யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டரே கொடுப்போம். பட் டாக்டரே அந்த ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அதுக்கப்புறமா ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு சரி நீங்கள் ட்ரிங்க் கொடுக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ டாக்டர் சரி கொடு நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி குடிப்பாங்க. அதை குடித்த உடனேயுமே வந்து டாக்டரே மயக்கத்தில் கீழே விழுந்துருவான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷூர் வந்து பார்க்கா கிட்ட இந்த மாதிரி வந்து உனக்கு லோன் கொடுக்குறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ நீ வந்தனா அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் பேட்டியாட்டிஸ் கிட்ட விட்டுருவான். பேட்டியாட்டிஸ் கிட்ட விட்ட உடனே பேட்டியாட்டிஸோட முதல் கேள்வி என்ன இருக்குன்னா ஒவிடியஸோட பையனை நீ கொலை பண்ணல உண்மைதானே அப்படின்னு கேட்டோடனே பார்க்கா வந்து இல்லை இல்லை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயுமே நம்ம அஷூர் வந்து உடனே கத்தி எடுத்து குத்திடுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக பார்க்கா வந்து பியட்ரஸ் கிட்டே போய் சொல்லியிருப்பான் பியட்ரஸோட மனம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாமே வந்து தெரியாமல் பேட்டியாட்டிஸ் இன்னசென்ட்டாக பார்க்காவை கொலை பண்ணிடுவாங்க. பட் பார்க்கா உண்மையாலுமே ஒவிடியஸை கொலை பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஷூர் வந்து அந்த காசு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பொய்யான ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு ஒவிடியஸ் உண்மையாலுமே உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேட்டியாட்டிஸுக்கு தெரிய வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்காவை கொலை பண்ணுறதான் அஷூரோட திட்டம். இந்த திட்டம் கிளீனாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். பார்க்காவும் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். பட் அவனால் அட்டாக் பண்ண முடியாது, அவனை குத்தி கொண்டு போட்டுருவாங்க. அந்த டைமில் திடீர்னு பார்த்தா நம்ம இவர் வந்துடுவாங்க. யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெஜிஸ்ட்ரேட்டு. ஸோ மெஜிஸ்ட்ரேட் வந்த உடனேயுமே வந்து அந்த இடத்த எல்லாத்தையுமே பயங்கர க்ளீன் பண்ணிடுவாங்க. அது அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் வந்துட்டு ஒடியஸோட பையன் உண்மையாலுமே செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தான் பேட்டியாட்டிஸுக்கு அடடா ஒரு அப்பாவியை கொண்டுட்டமே அப்படிங்கிற மாதிரி உண்மை எல்லாமே தெரிய வரும். ஆனால் அஷூர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணான்னு சுத்தமாக தெரியாது. அப்புறம் அஷூர் வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காயின்ஸை கொடுத்துட்டு மெசேஜ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும். அடுத்ததாக பியட்ரஸ் வந்து கேட்குறப்போ வந்து நம்ம அஷூர் என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி பார்க்காக்கு வந்து இருக்கிற காயினை வச்சு அவனுக்கு மட்டும்தான் ஃப்ரீடம் வாங்க முடிஞ்சது, ஸோ அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பியட்ரஸுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த சீனை பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்ததாக என்ன நடக்கும்னா பேட்டியாட்டிஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கார்ட் அரைவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ போட்டு வச்ச மாதிரி டாக்டரேவும் இப்போ மயக்கத்தில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் செம்ம போதையில் இருக்காங்க. அந்த டைமில் தான் ஹீரோவும் அந்த ஆர்மரை போட்டுட்டு வெளியில் வந்து ரெடியாக நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வாரோக்கு குட் பாய் சொல்லிட்டு நம்ம பேட்டியாட்டிஸ் அண்ட் லுக்ரீஷியாவும் வந்து அவனோட ஒய்ஃபை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரெடியாகி வெளியில் வந்த உடனேயுமே அந்த கார்ட் வந்துடும். லுக்ரீஷியா அண்ட் பேட்டியாட்டிஸும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனேயும் நம்ம பேட்டியாட்டிஸ் அந்த கார்ட் கிட்ட போயிட்டு அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவன் பார்த்தீங்களா அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் கையிலலாம் இன்ஜூரி, வர வழியில் நிறைய பேர் அட்டாக் பண்ணி எங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே வந்து ஹீரோ போய் சுறாவோட
அந்த கேபினை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சுரா தன்னோட லாஸ்ட் பிரீத்தில் இருப்பா. ஸோ சுரா சாகிற நிலமையில் இருப்பான். நம்ம ஹீரோ வந்து கதறி கதறி அழுவான். சுரா வந்து தன் ஹீரோவை கடைசியாக பார்த்துட்டு இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனால தாங்கவே முடியாது. அதுக்கப்புறமா லுக்ரீஷா வந்து பேட்டியாட்டிஸ் கிட்ட கேட்பான், என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னையும் பேட்டியாட்டிஸ் வந்து, நான் என்னோட வார்த்தையை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பேட்டியாட்டிஸ் தான் ஆள் செட் பண்ணி சுறாவை கொலை பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அவனோட வார்த்தையும் காப்பாற்றியாச்சு. இப்போது ஹீரோ இவன்கிட்டயே அடிமையாக இருந்து ஆகணும் இப்படிங்கிற ஒரு கேள்விக்குடியோட இந்த எபிசோடை முடிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னா நாளைக்கு வர அடுத்த எபிசோடில் பாருங்கள். அது வரையிலும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் தெரியணும்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட இன்ஸ்டா, ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே கனெக்டட் வித் டார்க்மேன்ஸ் டிவி.